சென்னையில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இந்த ஆண்டு தமிழக மக்கள் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடும் வகையில் 2,19,00,000 ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை ஆகியவற்றுடன் 1,000 ரூபாய் ரொக்கத்தொகை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஏற்கனவே அறிவித்திருந்தார். மேலும் முழு கரும்பும் பொங்கல் பரிசுடன் கூடுதலாக வழங்கப்படும் என அறிவித்தது. அதற்காக 2,429 கோடி நிதி ஒதுக்கப்பட்டது. மொத்தம் உள்ள 33,000 ரேஷன் கடைகளிலும் தடையில்லாமல் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் செய்வதற்கான ஏற்பாடுகள் தயார் நிலையில் உள்ளன. இந்த நிலையில் சென்னை தலைமை செயலகத்துக்கு அருகே போர் நினைவு சின்னம் எதிரே உள்ள அன்னை சத்யாநகர் ரேஷன் கடையில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று காலை 9 மணிக்கு தொடங்கி வைத்தார். இதனையடுத்து மாநிலம் முழுவதும் உள்ள ரேஷன் கடைகளில் பொங்கல் தொகுப்பு விநியோகப் பணிகள் தொடங்கியுள்ளன.